செல்ல குட்டிரா சாத்தி போறது என்ன சுடேத்தி, கண்ணே உன் காதல் கதவ வைக்காத சாத்தி, வெள்ள கட்டி நீ ஆத்தி வெக்கம்னு ஏமாத்தி, எட்டி எட்டி போகாதடி என்ன மல்லாட்டி, உன்ன நான் நெஞ்சுக்குள்ள தொட்டில் கட்டி வச்ச காப்பாத்தி, அடி கொட்டி கடக்குது அழகு நீ கூட வந்து கொஞ்சம் பழகு, உன் கண்ணே என்ன கரையில் ஏத்தும் படகு, உன்னை கொத்த நினைக்குது கழுகு, உன் மேனி எங்கு என்ன மெழுகு, நான் காட்டாரையும் அடக்கியாலும் அதகு, ஒண்டி வீரன் நடி உனக்கேத்த ஆளும் தானடி, உன் பட்டு பட்டு கண்ணும் தொட்டு தொட்டு முத்தம் வெப்பம் பாரடி, வெற்றி வேலு நானடி வெளி வேஷம் போட மாட்டேன், உன் அத்த அத்த பத்த முத்துரத்தினத்த மிஞ்ச யாரடி, போரா
ஹாய், உங்களோட பேர்? உங்களோட பேர் சரி. இன்றைக்கி உங்களோட திருமணம்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு, சரியா? யார் உங்களுக்காக கிஃப்ட்டுகள் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்க? யாராக இருக்கலாம் உங்களுக்காக கணக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்துருக்குது? யாராக இருக்கலாம்? ஓ சரி, ஃபொரின்லேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கு? எந்த கண்ட்ரின்னு சரி, பொண்ணு சைடில் யாரை எதிர்பார்க்குறீங்க, யாராக இருக்கலாம்னு சொல்லி? சரி, உங்களுக்காக கனக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. ஒவ்வொன்றோட அப்பாப்பம் உங்களுக்காக விஷ் பண்ணி ஃப்ளோ பொக்கே வந்திருக்கு, சரியா? அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு, அடுத்தடுத்து பார்க்க போகிறோம், சரியா? என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, உங்களுக்கு மாப்பிள்ளைக்காக காசு வந்திருக்குது, வாங்கிக்கொள்ளுங்க. சரி, பொண்ணுக்காகவும் வந்திருக்குது. சரி, எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வந்திருக்கும், எவ்வளோ வந்திருக்கும் கெஸ் பண்ணுங்க பாப்போம், எவ்வளோ வந்திருக்குமாண்டி? ஐம்பது. சரி, ஐம்பதா வந்துருக்கு, கூட வந்திருக்கு பாருங்க, கூட. சரி, உங்களுக்காக 100,000, அவங்களுக்காக 50,000 வந்திருக்கு, சரியா? உங்களோட சைடில் யார் எதிர்பார்க்குறீங்க, யாராக இருக்கு மண்டி? சரி, உங்களோட சைடில் என்னென்ன வந்திருக்குன்னு வைப்போம். யார் அனுப்பியிருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா? கணக்கு பேர் இருக்காங்க, அப்படியா? சரி, நீங்கள் எதிர்பார்க்குற ஆள் இங்கே வராமல் யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? ஃப்ரான்ஸில் யார் இருக்காங்க? அண்டி இருக்காங்க, மாமா இருக்காங்க, அவங்களோட பேர்? ஓகே, ரமேஷ். வேறு? மாமி ஜீவா. ஓகே, சித்தப்பா சிவா. சரி, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம், அதை அப்படியே பின்னுக்கு வைங்க. சரி, உங்களுக்காக சரியா 800,000, அடுத்த 50,000 வந்திருக்குது, மொத்தமாக 3,00,000 காசு வந்திருக்கு, சரியா? சரி, உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு லாஸ்ட் கிஃப்ட்டில் இருக்குது, அதுக்கு முதல் ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்ல போகிறேன் யார் யார் உங்களுக்காக எவ்வளோ எவ்வளோ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி, சரியா? சரி, யாராக இருக்கலாம், உங்களோட சைட்லேருந்தும் வந்திருக்கலாம், ஐடியா இல்லை. சரி, பார்ப்போமா அடுத்த கிஃப்ட்டை. ஓகே, அதையும் அப்படியே பின்னுக்கு வைங்க. சரி, உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி இந்த லாஸ்ட் கிஃப்ட்டில் இருக்குது, அதையும் அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்க யாருன்னு சொல்லி. சரி, சித்தப்பா சித்தியன்னு சொல்லி வந்திருக்கு, யாராக இருக்கும்? சரி, ஓகே, உங்களுக்காக யார் யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். லக்ஷ்மி சிலையோட வந்த 100,000 காசும் வாழ்த்து மடலும் ஃப்ரான்ஸில் இருக்க சித்தப்பா சித்தி சிவா அகிலான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்தது 50,000 காசு வந்து மாப்பிள்ளைக்கு வந்திருக்குது, அம்மப்பா அம்மம்மா ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அதோட 100,000 காசும் பொக்கையும் வந்திருக்குது, மாமா மாமி ரமேஷ் ஜீவா ஃப்ரான்ஸ்லேருந்து. பொண்ணுக்காக யார் அனுப்பியிருக்காங்கண்டா 50,000 காசு, அதோட லக்ஷ்மி பிளக்கும் எனக்கு வந்து ஜீவா ஆண்டி, அதோட ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கு, சரியா? இவ்வளோ பேரும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க, எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? ஓகே, பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம். சரி, உங்களோட ஃபேமிலி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் கவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் திருமண நாள் நல்வாழ்த்து.